ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிராண்ட் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பசலைக்கீரை எறா தொக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க, இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். பசலைக்கீரை எறா தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கட்டு பசலைக்கீரையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன எறா வந்துட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து 1 பாதியமாக உடைச்ச மிளகு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த எறால வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்ச உடனே இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போது சீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போதே வந்து நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி முடிச்சிட்ட உடனே இதிலே வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கி விடுங்க. இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி விடணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ட உடனே இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்ட உடனே இப்போ வந்து நம்ம எறாவை ஆட் பண்ணிடலாம். இல்லை, எறாவை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். எறாவை வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மிளகாய் தூள் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து சின்ன எறான்றதால இது சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இதில் பசலைக்கீரை ஆட் பண்ணிடலாம். பசலைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பசலைக்கீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது சின்ன எறான்றதால எறாவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பசலைக்கீரை போட்டோம். இதுவே பெரிய எறான்னா ஃபஸ்ட்டு பசலைக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எறாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு, கீரையும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம்.
பசலக்கீரை இறாத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு எடுத்து அதில் இந்த இறாத்துக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.